கேஜிஎஃப் வர்றதுக்கு முன்னாடி வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு, அது இண்டஸ்ட்ரியவே தூக்கிட்டு போயிருக்கு. ஒரு விஷயம் புதுசாக பண்ணும்போது அது கண்டிப்பாக பயோனியர் தான். தெலுங்குல பெரிய படம் பண்ணிட்டு இருந்தாங்க, மற்ற லாங்குவேஜில் பெரிய படம் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேஜிஎஃப் நீங்கள் பண்ணும்போது இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் பண்ணலாம் அப்படின்ற நம்பிக்கையும், இல்லை இந்த பேன் இண்டியாவாக இது போகும் அப்படின்ற நம்பிக்கையும் வந்து எந்த பாயிண்ட்ல ஸ்டார்ட் பண்ணுச்சு? எல்லாத்தையும் பிரேக் பண்ணி கன்னடா இண்டஸ்ட்ரியிலேருந்து இவ்வளோ பெரிய படம் பண்ணலாம், இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து அது தோண வச்ச பாயிண்ட் எது சார்? அது உங்ககிட்ட பிரபு சார்ட்ட கேட்கணும்னு நினைக்கிற கொஸ்டின் வந்து, பீஸ்ட் வருது அந்த சமயத்தில் கேஜிஎஃப் நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு எடுத்துருக்கீங்க, என்ன மாதிரி சேலஞ்சஸ்லாம் இருந்துச்சு, இந்த படத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு எவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு சார்? தேங்க்யூ. அது முன்னாடி இந்த இருந்ததுங்க அந்த ஃபீலிங், ஒரு இந்த மாதிரி படம் பண்ணணும். அதை முன்னாடியே படம் விட்டுடுங்க, நம்ம இண்டஸ்ட்ரி பொட்டென்ஷியலுக்கு இன்னும் நிறைய வேலை பண்ணலாம் எல்லாருமே. எப்போவுமே ஒரு ஹீரோக்கு சக்ஸஸ் கிடைச்சா அது மக்கள் கொடுக்குற ஸ்ட்ரென்த்துங்க. அவங்க எதுக்காக கொடுப்பாருன்னு பார்த்தா நாங்கள் அதை என்ஜாய் பண்ணுறதுக்கோ அதை வச்சு ஜாலி பண்ணுறதுக்கோ கிடையாதுன்னு நம்புகிறவனா, அவங்க கொடுக்குறது எதனா எதானா நெக்ஸ்ட் அடுத்த லெவலுக்கு எடுத்து போகணும். அது இருந்தது உள்ளே. ஆனால் அந்த மாதிரி இவங்க கிடைச்சார் டைரக்டர், அவங்க படம் ஃபர்ஸ்ட் படம் பார்த்து when they came and approached me, I kind of loved what he said, and avanga irunda vision adu periya vision ah irundathu. But at that time that vision was limited to one language. Anga periya pada panano namma market la enna irukko adu extreme idukku eduthu povano ella edathilo reach pannano avula da irundathu. Shooting pandra pro panna pro enakku anda visuals paathu நான் பண்ணுறோம் அந்த கேரக்டர் த வே ஐ வாஸ் என்ஜாயிங் எல்லாமே ஒரு ஃபீலிங் வந்துடும் சார் செட்டில் பண்ணப்புற. வென் வி ஆர் டூயிங் இட் ஓன்லி வில் கெட் தட் ஃபீலிங். ஸோ வித் தட் கான்ஃபிடென்ஸ் ஐ கைண்ட் ஆஃப் ப்ரப்போஸ் திஸ் ஐடியா. எடுத்து போகலாம், எங்கே போனாலும் படம் பார்க்குறவங்க எல்லோரும் ஒன்று தான், அவங்களுக்கு அந்த என்டர்டெயின்மெண்ட் வேணும். அண்ட் பாஹுபலி ஆல்சோ ஹேப்பன்ட் தேங்க்ஸ் டு ராஜமௌலி சார். அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்தது. இப்போது டிஜிட்டல் ஏரா எல்லாமே மாற்றிட்டு இருக்கு. இந்த டைமில் நாம் கூட அங்கே போய் பண்ணணும் அப்படி வந்தது. பட் ஐ திங்க் தென் ஆஃப்டர் தட் மை ப்ரொடியூசர் விஜய் கிருகந்தூர் அவங்க எல்லாம் சேர்ந்து நாங்கள் மூணு பேர் உக்காந்து அதுக்கு என்ன ரிக்வயர்ட் இது எல்லாமே பண்ணி, ஐ திங்க் தட்ஸ் ஆல். இட்ஸ் அபவுட் இன்டென்ஷன். உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் இருந்தால் தானாக மொத்தத்தெல்லாம் வந்துடும்னு நம்புகிறவனா? ஸோ அவ்வளோதான் சார். அது எப்பவுமே இருக்குது சார், அதை பற்றி யோசிக்காது. அது ஐ திங்க் வி ஒன்லி ஷுட் ஃபோக்கஸ் அபவுட் என்ன பண்ணணும். நீங்கள் என்ன பண்ண போனாலும் கிரிட்டிசிசம் இருக்கும், நீங்கள் கிளியராக இருந்தால் அதை பற்றி எல்லாம் யோசிக்கக்கூடாது. நான் யோசிக்க மாட்டேன் சார். ஒரு படங்கள் வர்றதுங்கிறது மிகப்பெரிய அட்வான்டேஜ், அண்ட் டூ ஃபார் ஆடியன்ஸுக்கான அட்வான்டேஜ். அப்புறம் இங்க வியாபாரத்தை பொறுத்த அளவுக்கு ஒரு எழுதப்படாத ஒரு சமநிலை இருக்கு. அது ஒவ்வொரு தியேட்டர் ஒவ்வொரு ஊர்கள்லயும் இப்போ தியேட்டர் இருக்கு. ஒரு தியேட்டர் ரெண்டு படம் வர்றப்போ ஒரு படத்தை எடுக்கிறப்போ இன்னொரு தியேட்டர் அவங்க ஆப்வியஸாக அவங்க ஆட்டோமேட்டிக்காக அடுத்த படத்துக்கு இது பண்ணுவாங்க. அண்ட் இது டேட் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து நிறைய தியேட்டர்கள் வந்து எனக்கு இந்த படம் வேணும்னு அவங்க தியேட்டரை மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம பிக் பண்ணிக்குவாங்க. இது தியேட்டரை பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட்லி தியேட்டருடைய விருப்பம் தான், அவங்க தான் வந்து முதல்ல வந்து படம் கேட்டு போடுவாங்க. அதனால் இந்த படத்துக்கு நம்ம எந்த ஒரு கஷ்டமோ போராட்டமோ இல்லை. நம்மளுடைய தேவை என்ன அப்படின்னு நமக்கு தெரியும், அந்த படத்தினுடைய தேவை என்னன்னு அவங்களுக்கும் தெரியும். அண்டு அது மட்டும் இல்லாமல் இதை இன்னும் ஈஸியாகிறதுக்காக ஒரு நாள் முன்னாடி பீஸ்ட்டை வந்து அவங்க கொண்டு வர்றாங்க. ஸோ அதனால் வந்து இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம், அண்டு இட் இஸ் வெரி பெனிஃபிஷியல் அண்டு ஒரு சந்தோஷமான விஷயம் ஆடியன்ஸுக்கு ரெண்டு படத்தையும் என்ஜாய் பண்ணலாங்கிறது.